வாட்டி போலீஸ் வந்துட்டாங்க, வீடு போய் எடுத்தாரு. உங்க வீட்டுல உங்களை தேடவே மாட்டாங்களாடா. ஸோ ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லென்த் வீடியோ. நாங்கள் இப்போ எல்லாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட நைட் அவுட் வந்திருக்கோம். பெசன் நகர் பீச்சில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். மக்களே லிட்டில் வயாடி இதோ இங்க தான் இருக்காங்க. பெரிய வயாடி அங்க இருக்குது. ஹலோ, ஏய் லைட் அடி, லைட் அடி. சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. இங்க ஒரு குட்டி பாப்பா இதே மாதிரி மாட்டிட்டு போச்சு. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு நம்ம வண்டியில எப்பயுமே இது கிடக்கும். அதான் பூஜா சோ உடனே ஆசை வந்துச்சு, இதை மாட்டிக்கலான்னு இருந்தா மாட்டிக்கும். பூஜா வந்து டெவில், வர்ஷா வந்து ஏஞ்சல். எங்க அக்கா அப்படிதான் அப்பப்ப பைத்தியம் ஆயிடும். அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துறான். லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான், வர நிறுத்துறான். அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்க? நான் நாங்க இப்ப இங்க இருந்து மூவ் ஆக போறோம். ஏன்னா ரெண்டாவது வாட்டி போலீஸ் வந்துட்டாங்க. இது பாரு, ரெண்டு மூணு விதமா இது. ஆமா, இது வந்து வாங்கி ஒரு வாட்டி எரியுதா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க. நான் இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு எரியும். நான் என்ன சாப்பிடுறேன் பாருங்க, கோலா சாப்பிடுறேன். மக்களே, நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெசன் நகர் பீச்ல இருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம மெரினா பீச் போலான்னு சொல்லிட்டு பட்டினப்பாக்கம் வழியா தான் போயிருந்தோம். அந்த ரோட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ஸ்ல புதுசா டிராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் நானும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பிக்சர்ஸ்லாம் நம்ம நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அங்கே. இந்த ஆர்ட் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அதில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சுது. அம்மா அதை பார்த்து ஏய் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்த்துட்டே வந்தாங்க. முக்கியமாக இந்த பிளாக் ஆர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க, செம்ம ரியலாக இருக்கும் அது. மக்களே, நாங்கள் வந்து பெசன் நகர்லேருந்து அடுத்து அப்படியே பட்டினப்பாக்கம் மெரினா தானே இது. நம்ம மெரினா கிட்டே வந்தோம். இங்கே ஒரு கபடி மேட்ச் நடந்தது. பூஜா வருஷம்லாம் கபடி மேட்ச் யாருமே அவங்க பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. அதான் நாங்கள் கபடி மேட்ச் நின்று பார்த்து என்ஜாய் பண்ணிட்ருக்கோம். சூப்பராக இருக்குல்ல? நான் இறங்கி திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். செம்ம ஜாலியாக இருக்குது நேரில் பார்க்க. டிவியில் பார்த்து ஒரு மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. பிஜிஎம்லாம் போட்டு காமிப்பாங்க. இங்கே வந்து ஸ்லோ மோஷன்லாம் எதுவும் கிடையாதா? சூப்பராக இருக்குது பார்க்க. நான் இறங்க உங்களுக்கு கேமரா ஃப்ளிக் பண்ணி காட்டுறேன். பட்டின பக்கத்தில் புதுசாக ட்ரா பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அப்பார்ட்மெண்ட். அதுக்கு பேக் சைட் தான் அந்த கிரவுண்ட் இருந்துச்சு. நாங்கள் வந்தோம் அப்படியே எதிர்த்தியாக வந்து இந்த மேட்ச் நடந்தது. நைட்டு ஃபுல்லாக நடக்கும் போது இருக்குது. நிறைய சென்னையிலேருந்து நிறைய டீம்ஸ் வந்திருக்காங்க. அதுவும் இதில் வந்து அந்த பக்கம் ஒரு ஒயிட் ஷர்ட் ஆனாலும் செம்மையாக ஆடினார். தாவி தாவி பிடிச்சார் எல்லாரையும். மூணு பேர் ஒரே டைமில் ரைடு போய் எடுத்தார். ஒரு மேட்ச் முடிஞ்சு இங்கே ஒரு ஃபன் ஆச்சு. எங்கள் அம்மா தான் என்னவோ ரெஃப்ரி மாதிரி அழகாக அந்த மேட்டுக்கு நேராக சேர்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. குழந்தைங்க அழகாக விளையாடுறாங்க, பொம்பளை குழந்தைங்க விளையாடுறத பார்க்க முடியல. விளையாடி முடிச்சுக்கிறாங்க. ஆமாம், அவங்களாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போயே மணி ஒன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக்கு, அடுத்த டீம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் வெயிட் பண்ணுறோம். உங்க வீட்டுலாம் உள்ள தேடவே மாட்டாங்களாடா, இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ மக்களே, நாங்கள் அடுத்து எங்கே வந்திருக்கோம்னா கத்திப்பாறையில் இருக்க அர்பன் ஸ்கொயருக்கு தான் வந்திருக்கோம். கத்திப்பாறையில் இருக்க அர்பன் ஸ்கொயருக்கு தான் வந்துடும். இங்கே 24 hours சரி ஓகே, ஒரு டீ காஃபி குடிக்கலாம். நாங்கள் அடுத்து வீட்டுக்கு போகிறவரையில் அப்படியே இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகுது. சரியான க்ரௌடு இங்கே, பகல் மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது இந்த இடம். ஒரு கடை கூட க்ளோஸ் பண்ணல. நாங்கள் போயிட்டு காஃபி குடிக்கும் போது கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. மிட் நைட் வந்து 2 ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்களா, எவ்வளோ க்ரௌடு இருக்குது. எல்லா கடையுமே திறந்து தான் இருக்குது மக்களே. நம்ம குடும்ப மக்கள்லாம் இங்கே இருக்காங்க.
காய்ஸ் எங்களோட டீலாம் வந்துருச்சு. அம்மா டீ குடிக்கிறாங்க. காஃபியா? என்ன நீ காஃபி திடீர்னு வாங்கியிருக்க? சூப்பராக இருக்கா. வர்ஷா வந்து எப்பயுமே ஸ்பெஷல். அதிசயமாக இன்றைக்கி அவங்க டீ வாங்கியிருக்காங்க, எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஐயோ அப்படியா, கை கொடு. இனிமேல் பெஸ்ட்டு ஜோக்லாம் பண்ணுறதுக்கு நீ தான் தேவை. வர்ஷா என்ன எப்பயும் சோடா எதனா இல்லாது தான் கேட்பேன். ஓ அதானா, ஏன்னா என் தங்கச்சி ஒரு வித்தியாசம், நாங்கள்லாம் டீ குடிப்போம், அது மட்டும் கோலி சோடா கேச்சோ. ஒரு வழியா நாங்க ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டைம்ல வந்து Thank you.